படம் பேர் வந்து வா வரலாம் வா. ஒரு வித்தியாசமா ஒரு பேர், ஒரு படத்தோட பாட்டோட பேர் தான் வச்சிருக்காங்க நினைக்கிறேன். ஒரு காமெடி படமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வா வரலாம் வா திரைப்படத்துல எல்லா புதுமுகங்களை போட்டுட்டு தீபாக்கா வச்சு மட்டும் ஒப்பேத்திருப்பாங்களோ அப்படிலாம் நடிக்க வச்சிருக்காங்க. ஏன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் நடிக்கிறாங்க. யாருன்னா டாக்டர் படத்துல நம்ம எல்லாத்தையும் சிரிக்க வச்ச கிங்ஸ்லி தம்பி, அவரு தான் இந்த படத்துல ரொம்ப மெயின் நடிச்சிருக்கிறாரு. பயங்கர காமெடியா இருக்கும். அவருடைய அவர் வந்தாலே பார்த்தாலே சிரிச்சிருவீங்க. சிங்கப்புலி அண்ணா அந்த திரைப்படத்துல வந்து ஒரு அழகான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அண்ணா எப்படி நடிப்பாருன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா அது அவர்கிட்ட இருந்து எப்பவுமே கல்வி கத்துக்கிட்டே இருப்பேன். அவர் எப்படி நடிக்கிறாரு, என்ன பண்றாரு அப்படின்னு அவரை வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். அந்த மாதிரி ஒரு தொழில் கத்துக்கக்கூடிய ஒரு ஆள் அவரு. வந்து அவருடைய காமெடி வந்து மாயாண்டி குடும்பத்தாரில இருந்து இன்ன வரைக்கும் மக்கள் ரசிச்சிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி அவரோட நான் வந்து இந்த திரைப்படத்துல நடிச்சிருக்கேன். அது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாலாஜி நம்ம பிக்பாஸ்ல நடிச்ச தம்பி, அவர் நடிச்சிருக்கிறாரு. ஸோ எல்லாருமே வந்து ஒரு ஃபேம்ல இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் தான் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து கதாநாயகி பொண்ணு சந்தானம் சார் படத்துல நடிச்சிருக்காங்க. இன்னொரு செகனி ஹீரோனி பொண்ணு, நான் அவளோட நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்கேன். செம படம் நடிச்சிருக்கேன். அப்புறம் காஷ்மோரா நிறைய படத்துல அந்த பாப்பா நடிச்சிருக்காப்புல. ரொம்ப வருஷம் அப்படி அவளை நாக்க காட்டிட்டு போவேன். அதாவது அந்த பாப்பாவும் அப்படிதான். ரொம்ப வருஷம் நான் எப்படி போராடுறதுக்கு ஜெயிக்கணும்னு போராடிட்டு இருக்கணும், அவளும் லைஃப்ல இந்த சினிமா ஃபீல்ட்ல ஜெயிக்கணும்னு போராடிட்டு இருக்கிறவா. பயங்கர டேலண்டட், அப்படி நடிப்பா. அதனால அவகிட்ட இருந்து நிறைய கத்துப்பேன் நான். ஆனா அவட்ட சொல்ல மாட்டேன். ஒரு சினிமானா ஒரு பலதரப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களும் இதுல ஒர்க் பண்றாங்க. ஆர்ட்டுக்கு நான் அதுக்கு ஒரு தனி, சாப்பாடுக்கு அந்த தனி, ஒவ்வொருத்தரும் பிழைக்கிறாங்க. அப்ப இத்தனை பேருக்கு இன்னைக்கு வந்து வாழ்க்கை கொடுக்குற ஒரு வேலையை வந்து அண்ணா பண்ணியிருக்கிறாங்க. தைரியமா உள்ள இறங்கி எங்களுக்கு இன்னைக்கு வாழ்க்கை கொடுத்தாங்க. எனக்கு இந்த மனசார நன்றி அண்ணா, சார நன்றி சொல்றேன். எல்லா சார்பாகவும் சொல்றேன். நிறைய நல்ல திறமையான ஆர்டிஸ்ட் வந்து இந்த படத்துல இருக்கிறாங்க. அதனால இந்த கதைக்களம் ரொம்ப அருமையா இருக்கு. இந்த படத்தை நீங்க எல்லாரும் வந்து பார்த்து ஆதரவு கொடுக்கணும், ஆதரவு கொடுக்கணும், ஆதரவு. திருப்பி திருப்பி சொல்றேன், நினைச்சிடாதீங்க. வரணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். வரலன்னா அவ்வளவுதான் சொல்லிவிட்டு. ரொம்ப நன்றி.